அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்ப பிரீமியம் மீடியா நேயர்களே பார்த்தலாம். சித்ரா சித்ரா ஐயா மன்னிக்கவும், என் கேள்வி மிகவும் கடைநிலை கேள்வியாக இருந்தம்மா, மன்னிக்கவும். கடைநிலை கேள்வி, ஆரம்ப நிலை கேள்வினா இல்லை. என்னை வந்து ஒரு கொஞ்சம் தூண்டி விடுற அளவுக்கு என்னுடைய எனக்கு உள்ள இருக்கிற விஷயத்த வெளிப்படுத்துகின்ற ஒரு கேள்வியாக இருந்தால் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட் ஆகிடுவேன். எனக்கு என்னன்னா, நானும் இப்ப கிட்டத்தட்ட 4-5 வருஷமா லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கே உங்க கேள்விகளை பார்த்தா போர் அடிக்கிறது. ஐயா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு சுகத்தும் சொல்ல ஏதாவது சொல்லியாச்சு. ஏதாவது ஒரு சில நேரங்களில் அத்தி பூத்தார் போல குறிஞ்சி பூத்தார் போல வந்து ஒரு நல்ல கேள்விகள் வந்து மாட்டோம். அது வந்து தயக்கம் இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அப்படியே அதற்கு விளக்கி கொண்டே போகலாம். ஒரு தடவை அஸ்டோவிஷன் கிளாஸ்ல கூட ஒரு ஹையர் ஸ்டடி கிளாஸ்ல ஒருத்தர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி ஒரு திரிய தூண்டி விடுற மாதிரி ஒரு கேள்வி இருந்தா அவன் அழகா சொல்லலாம். சரி பரவாயில்ல சித்ரா, என்ன கேட்குறீங்க? ஐயா மன்னிக்கவும், என் கேள்வி மிகவும் கடைநிலை கேள்வியாக இருந்தால் மன்னிக்கவும். என் சந்தேகத்தை நேரடியாக சந்தேகத்தை தீர்க்கணும்னு கேட்டீங்க. நேரிடை ஆட்சி உச்சம் பெற்ற சந்திரன் அமாவாசை சேர்க்கை இருப்பதை பற்றி கூறும் நீங்கள், வர்க்கோத்தமம் பெற்ற சந்திரன் அமாவாசை யோகத்தில் இருந்தால் என்ன பலன் என்று கூறுவில்லையே, தயவு செய்து அதையும் கூறுங்கள். வர்க்கோத்தமம் பெற்ற சந்திரன் அமாவாசை யோகத்தில் எந்த ஒரு சுபரின் பார்வையும் இல்லாமல் இருந்தால் பலன் எப்படி, தயவு செய்து கூறுங்க ஐயா. நல்ல கேள்விதான். வர்க்கோத்தமம் பெற்ற சந்திரன் அமாவாசை யோகத்தில் இருக்கிறார், சரி. சுபத்துவமாக இருந்தால் அவருடைய ஆதிபத்திய காரகத்துவ சுப விஷயங்களை செய்வார். இங்கே அமாவாசைன்றது முழுக்க முழுக்க பாவத்துவம், நீங்களே சொல்லிட்டீங்க. எந்த விதமான சுபருடைய பார்வையும் இல்லைன்றீங்க. அப்ப அமாவாசை சந்திரன் எங்கே வர்க்கோத்தமமாக இருந்தாலும் ஸ்தான பலம் பெறுவார். ஸ்தான பலம் அப்படிங்கிற அவருடைய ஆதிபத்தியங்களை நல்ல விதமாக தரக்கூடிய ஆறாம் அதிபதி ஆதிபத்தியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். ஸ்தான பலம் பெற்ற கிரகம் அதனுடைய ஆதிபத்தியங்களை வலுத்து தரும். லக்னாதிபதியாக இருந்தால் லக்னத்துக்கு லக்னத்துக்குரிய நல்ல பலன்களை செய்வார். ஆறாம் அதிபதியாக இருந்தால் அந்த ஸ்தானத்தினுடைய கடன் நோய் எதிரியை தருவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்தால் அந்த கிரகம் ஸ்தான பலம் அடைகிறது. அவர் சுபரே இல்லை, அவருடைய அசுப விஷயங்கள்ல ஸ்தான பலம் அடைகிறது. கொஞ்சம் மெதுவா நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா. வர்க்கோத்தமம் பெற்ற சந்திரன் அமாவாசை யோகத்தில் இருந்தால் என்ன பலன், அதை சொல்லலையே. எந்த ஒரு சுபரின் பார்வையில் இல்லாமல் இருந்தால் பலன் எப்படி? வர்க்கோத்தமம் அடையும் கிரகம் ஸ்தான பலம் பெறும், அவை சுபத்துவம் பெறாது. சுபத்துவம் பெற்றால் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் நல்ல விதமாக செய்யும், பலனை பெறும். எந்த ஒரு வர்க்கோத்தமம் அடைந்த கிரகமும் ஸ்தான பலத்தை பெற்று அது எந்த ஸ்தானத்திற்கு உரியதோ அந்த ஸ்தானத்தின் பலனை, அது வீட்டின் பலனை செய்யும் தகுதியை பெறும். லக்னாதிபதியாக இருந்தால் அதனுடைய இது அதனுடைய திசையில தான், அதனுடைய திசையில நல்ல பலன்களை செய்யும். ஆறாம் அதிபதியாக இருந்தால் அதனுடைய திசையில கடன்களை தரும். எட்டாம் அதிபதியாக இருந்தால் அதனுடைய திசையில கடன், நோய், எதிரி, வசிங்கம், கேவலம், பம்பு, விளக்கு, விபத்து இதை தரும். தேசாந்திரம் இது மாதிரியான ஸ்தான பலம் அடைந்த கிரகம், வர்க்கோத்தமம் அடையும் கிரகங்கள் ஸ்தான பலம் அடைகின்றன. அடுத்து அவைகள் சுபத்துவம் அடைகிறதா? இங்கே நீங்கள் அமாவாசை சந்திரன் சொல்லிட்டீங்க. அமாவாசை சந்திரன் வர்க்கோத்தமம் அடைந்து ஸ்தான பலம் மட்டும் அடைஞ்சிருக்கிறதுனால, பாவராகவும் இருக்கிறதுனால காரகத்துவத்தை கெடுப்பார், அம்மாவை கெடுப்பார். அவருடைய அத்தனை காரகத்துவ விஷயங்கள்லையும், அதாவது சந்திரனுடைய காரகத்துவ விஷயங்கள்ல உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்கும். சுபர் பார்த்து விட்டார் அப்படியே மாறிடும், சுபத்துவமாகி விட்டார். ஸ்தான பலம் சுபத்துவம் ஆயிடுச்சு. எப்பவுமே அமாவாசை சந்திரன் வந்துட்டாலே மனம் தாய் ரெண்டையும் தான் கவனிக்கணும். மனோகாரகம் மாதா காரகம் நல்லா பாருங்க. அமாவாசை சந்திரன் சனிக்கு நிகரானவர்னு சொல்லியிருக்கிறேன். அவருடைய ஸ்தான பலத்தை செய்து, ஏன்னா ஸ்தான பலம் வர்க்கோத்தமம் என்பது ஸ்தான பலம், அந்த அவர் எந்த வீட்டிற்கு உரியவரோ, சரி உதாரணமாக கூட சொல்லிடலாம், கடக லக்னம். கடக லக்னம் அவர் வர்க்கோத்தமமாகி
அமாவாசை நிலைமையில ஏதாவது ஒரு நிலைமை எடுத்துக்கலாமா? அமாவாசை நிலைமையில என்ன நிலைமை எடுத்துக்கலாம்? ஒரு ஆட்சி உச்சம் இல்லாத நிலைமை எடுத்துக்கலாம். கடகத்துல ஆட்சி உச்சம். சரி, என்ன பண்ணலாம்? ஏழாம் வீடு மகரத்துல சந்திரன் இருக்கிறார், அமாவாசை நிலையில் இருக்கிறார். ஒரு உதாரணமா உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். சித்ரா, கடக லக்னம் மகர ராசி, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து திருவோண நட்சத்திரம்னா சுய நட்சத்திரம்னு வந்துடுவீங்க. அப்ப சுய நட்சத்திரம் அங்கே திருவோண நட்சத்திரத்துல வர்க்கோத்தமம் அடைய முடியாது. உத்திராடம் இரண்டாம் பாதத்துல வர்க்கோத்தமம் அடைவார். உத்திராடம் இரண்டாம் பாதத்துல சூரியனோட நட்சத்திரத்துல அமாவாசையில இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இங்கே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார்னு அர்த்தம். ஸ்தான பலத்தோடு கேந்திர பலத்தோடு வலுவாகவே இருக்கிறார். அப்படியே மிதுனத்துல வந்துருவோம். பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். ஏழு கேந்திர பலம் கூட வேண்டாம், ஏற்கனவே அவர் இதை பார்க்கிறார். கடக லக்னம் பன்னிரெண்டாம் இடம், ஆனி மாத அமாவாசை, புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம். இங்கே அவர் வர்க்கோத்தமமாக இருப்பார். இந்த வர்க்கோத்தமத்தில் அவர் பன்னிரெண்டில் மறைகிறார். இங்கே மறைவு மறைவு ஸ்தான பல இழப்பு இருக்காது. பன்னிரெண்டாம் இடத்தில் அவர் வர்க்கோத்தமம் அடைகிறார். பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தால், லக்னாதிபதியாகி ஆட்சி பெற்றிருந்தால் என்ன பலனை செய்வாரோ அந்த பலனை செய்வார். புரியுதுங்களா? பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலன், பன்னிரெண்டாம் இடத்துடைய பலனை லக்ன அமைப்பின் வழியாக செய்வார். குரு இங்கே என்னவாக இருக்கிறார்? ஆறு ஒன்பது உடையவராக இருக்கிறார். இவர் தான் சுகர் பார்க்கலேண்டிங்களே. குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதற்கேற்றால் போல அமாவாசை சந்திரனாக பலனை செய்வார். ஆனால் சந்திர தசையில தானே அதை செய்வார். சந்திர தசை வந்தவுடனே சில விரயங்கள் இருக்கும். ஏன்னா அது பன்னிரெண்டாம் இடம் இல்லையா? பன்னிரெண்டாம் இடத்துல தான் ஆட்சி பெற்று இருக்கிறார், பாபத்துவமாக இருக்கிறார், தாய் சம்பந்தப்பட்ட விரயங்கள் இருக்கும். வந்த உடனேயே அம்மாவை அம்மாவால் செலவு போன்ற விஷயங்களை செய்வார். யாராவது ஒருத்தர் கீழே கண்டிப்பாக கமெண்ட் போடுவீங்க. பன்னிரெண்டாம் இடத்தில் வர்க்கோத்தமம் பெற்ற சந்திரன் தாயை விரயமாக்காமல், வர்க்கோத்தமம் ஆகலைனா தாய் விரயம், வர்க்கோத்தமம் ஆனதுனால இந்த நுணுக்கத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க. பன்னிரெண்டில் கடகத்திற்கு லக்னாதிபதி, பன்னெண்டுல மறைகிறார் அமாவாசை நிலையில. சந்திர திசையில் என்ன நடக்கும்? வர்க்கோத்தமம் அடையாமல் இருந்தால் தாய் விரயம் ஆவார். ஏன்னா இங்க பாவத்தொடர்பு குருவோட சாரம் ஆறாம் அதிக சாரட்டிங்க, பாவ அமைப்புகள் தான் எல்லாமே இருக்கு. வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் தாயால் விரயம் நடக்கும். அம்மாவால மனசு கஷ்டம், அம்மாவனால செலவு, வெளிநாட்டுக்கு போறது, அம்மாவை பிரிதல், அம்மாவை மனதாலும் உடலாலும் பிரிதல், அம்மா கூட சண்டை வந்துடும். நம்ம மனசே நல்லா இருக்காது, சரியா? அதே பன்னெண்டுலேருந்து கீழே லக்னத்துக்கே வந்துடுவோம். லக்னத்தில் அவர் ஆட்சியாக இருந்து தேய்பிரை சந்திரனாக இருந்து அமாவாசை சந்திரனாக இருந்து வர்க்கோத்தமம் அடைகிறார். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார்னு அர்த்தம். லக்னாதிபதி மிக வலுவாகவே இருக்கிறார், லக்னத்தை செய்யும் நிலையில் இருக்கிறார். ஆனால் உங்களுடைய மனம் சரியில்லைன்னு அர்த்தம். நீ யூ ஆர் நாட் பிராட் மைண்டட். நீங்கள் சந்திரனுடைய குணமான பொதுமை பண்பு, பொதுநலம் இல்லாத சுயநலக்காரன் அர்த்தம். உங்களை நம்ப முடியாதுன்னு அர்த்தம். லக்னாதிபதி லக்னத்திலேயே இருள் சந்திரனாக இருக்கிறார், நீங்களே அங்கே தாழ்வு மனப்பான்மை கொண்டவராக இருக்கிறீர்கள் அர்த்தம். கடக லக்னம் லக்னத்திலேயே புனர்பூசம் நான்காம் பாதத்தில் சந்திரன் எந்த விதமான சுபர் பார்வையும் இன்றி அமாவாசை சந்திரனாக இருக்கிறார், லக்னாதிபதியாக இருக்கிறார். பாப அமைப்புகள் அப்படியே வந்து நீங்கள் மனம் இருளடைந்த நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுடைய தாய் அமைப்புகளும் உங்களுக்கு நன்றாக இல்லை, சந்திர திசையில மட்டும். இவை அத்தனையும் சந்திர திசையில் நடக்கும். பொதுவான அமைப்பின்படி நீங்கள் லக்னத்தில் அவர் வலுத்திருந்தால் என்ன பலனோ அந்த பலன் நடக்காது, அமாவாசை சந்திரனாக இருக்கிறதுனால. சனி இது அப்படியே என்ன நினச்சிக்க வேண்டியது, சனி லக்னத்தில் இருந்தால் நல்லதில்லைன்னு சொல்றேன்னா, சனி சுபத்துவமின்றி லக்னத்தில் இருந்தால் நல்லதில்லைன்னு சொல்றேன். அப்ப இங்கே அமாவாசை சந்திரன் இன்னொரு சனின்னு சொல்றேன். அப்ப அப்படியே சனி மாதிரி தானே எடுத்துக்கணும் நீங்க. அமாவாசை சந்திரன் சுப நிலைமையில் இல்லாமல் இன்னொரு சந்திரனாக இருக்கும்போது அப்படியே வந்து லக்னத்தை கெடுப்பார். அப்படியே இரண்டாம் இடத்துக்கு வந்து விடும் ஆவணி அமாவாசை. அங்கே என்ன நடக்கும்? பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாவத்தில் இருப்பார், சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். இரண்டாம் பாவகத்தில் லக்னாதிபதி இருக்கின்ற தன லாபங்கள் உங்களுக்கு இருக்கும், ஆனால் வேறு வகையான விஷயங்கள்ல இருக்கும். இரண்டாம் பாவகத்தில் லக்னாதிபதி இருக்கிறது நல்லது, ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், ஆனால் பாவத்துவமாக இருக்கிறார், சிம்மத்தில் இருக்கிறார். இங்கே வந்து அமாவாசை யோகத்தில் இன்னொரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, அமாவாசை யோகத்தில் சூரியனோ சந்திரனோ ஆட்சியாக இருந்தால் பெரிய கெடுதல்கள் இல்லைன்னு இருக்கு.
காரக விஷயங்கள் சற்று முன்பின்னாக இருந்தாலும் ஆதிபத்திய விஷயங்கள் நன்றாக இருக்கும். அமாவாசை யோகத்தில் சூரியனோ சந்திரனோ ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அமைதி. அப்படியே மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்காங்க. லக்னாதிபதியே மூன்றாம் இடத்துல மறைகிறார், அங்கேயே சூரியனோடு இருக்கிறார், அங்கேயே சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பார், சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாகத்தில் இருப்பார். அப்போ அந்த சித்திரை நட்சத்திர ரெண்டாம் பாகத்தில் மூன்றாம் பாவகத்தை கெடுப்பார்னு அர்த்தம். அமாவாசை சந்திரன் போய் இங்கே போய் உட்காண்டார் இல்லையா, சந்திர திசையில் மூன்றாம் பாவகம் கெடும், மூன்றாம் பாவக விஷயங்கள் மூணில் போய் மறைஞ்சிட்டாரு, மூன்றாம் பாவக விஷயங்கள் அத்தனையும் இது பண்ணுவார். ஐந்து பத்தாம் அதிபதியுடைய சாரத்தில் அவர் இருக்கிறாரு, அந்த ஐந்து பத்தாம் அதிபதியுடைய கெட்ட விஷயங்களை மூன்றாம் பாவகத்தின் வழியாக தருவார். உங்கள் இளைய சகோதரங்களே சவர தைரிய வீரிய அமைப்புகள் அத்தனையும் கெடுப்பார். சுவர் இல்லைனா சனி போய் உட்காந்துருக்கிறான்னு எடுத்துக்கோங்க. அப்படியே நான்காம் பாவத்துக்கு வந்துருங்க. அதே துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாவத்தில் இருப்பார். ஆனால் இங்கே வர்க்கோத்தமும் அடைந்திருக்கிறார், திக்பலமும் அடைந்திருக்கிறார். ஒரு பாவ கிரகத்திற்கு திக்பலம் அமைப்பு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த பாவ கிரகம் இங்கே அவர் மிக மிக முக்கியமான ஒரு பாவ கிரகம், சனிக்கு நிகரான பாவம், திக்பலம் அடைந்திருக்கிறதுனாலையும் பாவ கேந்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எத்தனை விதி உள்ள வருது பாருங்க. அப்படிங்கிறதுனால இங்கேயும் காரகத்துவத்தை கெடுத்து அம்மாவை கெடுத்து நான்காம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறார். அமாவாசை நிலையில அம்மாவை கெடுத்து அம்மாவுடைய அமைப்புகளை கெடுத்து உங்களுக்கு ஸ்தான பலத்தை செய்வார். உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய கௌரவம் தூரம் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வச்சு ஒரு சாப்பாட்டை போட்டு ஒரு தொழிலை கொடுத்து தாயையும் மனதையும் கெடுப்பார். மனதுக்குள்ள தாழ்வான பார்ம எப்பவுமே அமாவாசை சந்திரன் பாவராக இருந்தால் தைரியம் இருக்காது. இது நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம். சுப தொடர்பு இருக்கும்போது தான் ரெக்கவர் ஆகும். சுப தொடர்பு இல்லையா மனம் இருளடைந்து போய்விட்டதுன்னு அர்த்தம். அப்படியே ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீச்சமாயிடுறார். கடுமையான கெடுவல்களை தாயவும் இப்போ இந்த அஞ்சாம் இடத்துல நீச்சம், ஐந்தாம் இடத்தில் நீச்சம், அமாவாசை சந்திரன், வர்க்கோத்தமம், தாய்க்கு மாரகம், சந்திர திசையில் மரணம் இல்லை, மரணத்திற்கு நிகரான துன்பம், மரணம் பிற்பாடு. ஆனால் அம்மா உயிரோடையே இருக்க வேண்டாம், செத்தே போயிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சோதனை. அமாவாசை சந்திரனும் ஆகி ஸ்தான பலத்தை நேரடியாக இழந்து பிற்பாடு நீச்ச வர்க்கோத்தமம் தான் அது. மனுஷ நட்சத்திரத்தில் வேறு அங்கே இருப்பார், அட்டமாதிபதியின் நட்சத்திரத்தில் இருப்பார், கடக லக்னம் மறந்தா இல்லையா. அப்போ லக்னாதிபதியுமாகி லக்னாதிபதியுமான அவர் இறந்து இது பலவீனமாகி தாயார் காரகன் மனோகாரகன் எல்லாம் இது ஏற்கனவே இதாக வீடியோவை போட்டிருக்கமே, சூரியன் சந்திரன் சனி சேர்க்கை இதில் நடந்தது அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாதுன்னு வீடியோ போட்டிருக்கமே, காரகத்துவங்கள் அத்தனையும் கெடும். ஆயினும் உங்களுடைய ஆயுள் கிடாது. ஏன்னா நீங்கள் லக்னாதிபதி, லக்னாதிபதி அங்கே இருளாகி எல்லா நிலைமையிலையும் நீங்கள் சாக மாட்டீங்க. ஆனால் மரணத்துக்கு நிகரான அத்தனை துன்பங்களும் நடக்கும் தாய்க்கும் உங்களுக்கும். ஒன்று உங்களுடைய மனம், இன்னொன்று உங்களுடைய அம்மாவுடைய மாதா காரகம். இந்த காரக அப்படியே அந்த காரகங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலே சந்திர திசையில் என்ன நடக்கும் நீங்களே, சரி திசையை வரலையே சார், லைஃப்பில் என்ன சார் நடக்கும், நீங்களே நம்பிக்கை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அனுபவிக்காத ஆள். மாச சந்திரன் நீச்ச சந்திரன் உயிரோடு இருக்கிறீங்க, வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயமும் உங்களுக்கு இல்லை, சுகர் பார்வை இல்லைன்னா சரியா. அப்படியே ஆறாம் இடத்துக்கு வந்துடுங்க. உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் இருப்பார். ஆறாம் இடம் மூன்று ஆறு பத்து பதினொன்று உபசயஸ்தானங்கள் சந்திரனுக்கு ஓரளவுக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. இது இங்கே குருவின் வீடு. என்னதான் சுகர் பார்வை இல்லைன்னா கூட அங்கே அந்த குருவின் வீடு அவருக்கு பிடித்த நட்பு வீடு. அதனால இங்கே திக்பலத்தின் மாதிரியே இங்கேயும் குருவின் வீட்டில் ஓரளவுக்கு நல்லதாக இருப்பார். கடக லக்னத்திற்கு ஆறாம் இடத்து சந்திரன் அதோ வர்க்கோத்தம சந்திரன், ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன், ரெண்டாம் இடத்து உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் இருக்கிற சந்திரன் பெரும்பாலும் கெடுக்கிறது இல்லை. அதனால் அது ஓரளவுக்கு அப்படியே சந்திர திசையில் போகும். அம்மாவுடைய அமைப்புகளை ஏன்னா என்ன இருந்தால் நீங்கள் சுபத்தன்மை வந்து விடுகிறது குருவின் வீடுன்றதுனால பெரிய தொந்தரவுகள் இருக்காது. அம்மாவாலும் நம்முடைய மனமும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது ஒன்றும் பெரிய அமைப்புகளை செய்யாது. ஏழாம் இடம் மகரம், மறுபடியும் இதோட சாரம். ஆனால் சனியோட வீட்டில் போய் கடுமையான பாவத்துவத்தில் இருப்பார். சனி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாகின்ற நிலைமை கம்ப்ளீட்டாக அமாவாசை சந்திரனாகி, அமாவாசை சந்திரனாகி சூரியன் அங்கே அமர்ந்து வர்க்கோத்தமமாகி சூரியனோட சார லக்னத்தை பார்க்குறார். நீங்கள் சுத்தமான ஃபேக், அப்படியே தாயின் பொதுநல குணம் எதுவுமே இல்லாத சுயநலக்காரர், நம்பிக்கைக்கு இல்லாத ஆள். நீங்கள் எல்லாம் இருக்கும் எங்கேடா அடுத்தவனை கவுக்கிறதுன்னு தெரிவிங்க. லக்னம் கெட்டுப்போச்சு, உங்களுடைய மனம் கெட்டுப்போச்சு. நம்பர் டூ வே நம்பிக்கைக்கு உரிய ஆள் இல்லை. முதுகில் குத்துபவர், நயவஞ்சகர், பொய்யே பேசுபவர். ரெண்டாம் அதிபதியும் போய் அங்கே போய் உட்காந்துட்டார் இல்லையா. ரெண்டாம் அதிபதியும் வாக்குஸ்தானமும் பலவீனமாய்ப்பச்சு. வாக்குஸ்தானாதிபதி அந்த வீட்டிற்கு ஆறில் மறைந்து அமாவாசை நிலையில் வந்து வாயை திறந்தாலே பொய், ஆனால் நல்லா இருப்பீங்க. ஸ்தான பலத்தோடு லக்னத்தை பார்க்கிறார். திருட்டுத்தனமான வழிகளில், முறைகேடான வழிகளில்
வெளியே சொல்ல முடியாத வழிகளில் உங்களுக்கான அமைப்பை வாழ்வே வாழ்க்கையை வச்சுக்குவீங்க. இந்த ஸ்தானபலம் காரகம் அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டா போறோம். எட்டில் சந்திரன் மறைகிறார், மோசம் தன்னம்பிக்கை எழுந்து போச்சு. எட்டில் சந்திரன் மறைகிறார், வர்க்கோத்தம் அடைகிறார், சதயம் மூன்றாம் பாதம். அப்ப கும்பத்தில் போய் உட்கார்ந்து என்ன ஆகுது, சதயம் மூன்றாம் பாதத்தில் போய் உட்காருவார். ராகுவின் சாரம் அப்படியே அந்த வர்க்கோத்தம பாதங்களை புரிஞ்சுக்கங்க. ராகுவின் சாரம், சப்போஸ் ராகு எங்கேயாவது குரு சுக்கர வீடுகளில் இருக்கும்போது பலன் மாறும், ஓரளவுக்கு சுபத்துவம் கிடைக்கும். ராகுவும் எங்கேயாவது பாவருடைய சனி இல்லையே இப்போ கும்பத்தில் இருக்கிறாரு, இவர் ராகு மகரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோம், இன்னும் மோசம், இன்னும் மோசம். ஸ்தானபலமும் இழக்கிறார், சனியின் வீட்டிலும் இருக்கிறார், அட்டமாதிபதி வீட்டில் இருக்கிறார், எட்டில் மறைகிறார், அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். ஆனால் இத்தனையும் சேர்ந்து உயிர் லேசாக துடிச்சுக்கிட்டு இருக்கு வர்க்கோத்தமமாகி. அவ்வளோதான், நீங்கள் தன்னம்பிக்கை இழந்த நபர். எட்டாம் பாவத்தோட அமைப்பு மட்டும்தான் இருக்கும், மற்ற எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்கள் அம்மா நல்லா இருக்காது, அம்மா கிட்டலாம் மதிப்பே இருக்காது. அமாவாசை சந்திரன் பாவரானாலே அம்மாவுக்கு நமக்கும் சரியாக வராது. சுபராக இருந்தால் தான் மாற்றம். சரியா, அப்படியே ஒன்பதாம் இடம் மறுபடியும் நல்லா இருக்கும். குருவின் வீடு அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் லக்னாதிபதி பாக்கியத்தை வருவார், ரேவதி நான்காம் பாத்தில் வருவார். ரேவதி நான்காம் பாத்தில் வந்துட்டாருன்னா என்னாகும், அருமையான ஒரு அமைப்பு. பர்கோத்தம் அடைகிறார், ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறார், குருவின் வீட்டில் இருக்கிறார். குரு எங்கே எவ்வளோக்கெவ்வளோ உட்கார்ந்த வீட்டின் அதிபதியை பொறுத்தான பலனை. எத்தனை அமைப்புகளில் குரு வந்து நல்ல வலுவாக இருக்கிறாரோ அதற்கேற்றார் போல அங்கே ஓரளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும். அப்படியே பத்தாம் வீட்டுக்கு வந்துருங்க, திக்பலம் இழக்கிறார், ஆனால் கேந்திரத்தில் இருக்கிறார். ஆனால் அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் வருவார். இந்த அஸ்வினி ஒன்னாம் பாதம் மூலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் இருக்கிற அத்தனை வர்க்கச்சக்கரத்திலையும் ஒரே மாதிரி வரும். அஸ்வினி ஒன்னாம் பாதம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. அது அந்த வர்க்கச்சக்கரங்கள் என்னைக்காவது சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறேன், அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதுன்றது வர்க்கச்சக்கரங்கள் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கேது எங்கே இருக்கிறான்றதை பொறுத்து இந்த பலன் இருக்கும். கேது வந்து எங்கேயாவது சுவரோட வீட்டில் இருந்தால் அது நல்லது தான். என்ன இருந்தாலும் லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார். கேந்திரங்கள் ஒரு மிகப்பெரிய அமைப்பு இல்லையா, திக்பலம் இழந்திருக்கிறார் ஆனால் கேந்திர பலம் பெற்றிருக்கிறார், சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். இங்கே உச்சம் நான் இப்ப சொன்ன அமாவாசை அமைப்பு வந்ததா, அதாவது அமாவாசை யோகத்தில் சூரியனும் சந்திரனும் உச்ச ஆட்சி உச்சமாக இருந்தால் அமாவாசை தோஷம் நிவர்த்தின் வருதுல, இங்கே அதே தான் இந்த விஷயம். இந்த ஆட்சி உச்சம், உச்சம்ன்றது ஒளித்தன்மை, ஆட்சின்றது ஈர்ப்பு விஷயம், ஈர்ப்பு விஷயம்னு சில விஷயங்களை சொல்றேன் இல்லையா, அதுல இதுவும் ஒன்று அடக்கம். இங்கே வந்து இந்த அமாவாசை, எந்த அமாவாசை சூரியன் வலுத்தது, இந்த நேரத்தில் உங்கள் தகப்பன் தாத்தா வலுவாக இருப்பாங்க. இதே மாதிரி ஒரு விஐபி ஜாதகம் எனக்கு தெரியும், கடக லக்னம் சித்திரை அமாவாசை, சுகர் பார்வையே கிடையாது. சுகர் ஆனால் லக்னத்திற்கு சுகர் பார்வை இருக்கும். தாத்தா பெரியாள், மிகப்பெரிய ஆள். இதே மாதிரி ஒரு விஐபி ஜாதகம்லாம் பார்த்துருக்குறேன். கடக லக்னம் சித்திரை மாதம் அமாவாசை, சூரியனும் சந்திரனும் அங்கே ஒன்றாக இணைந்திருப்பார்கள். ஆக பெரிய தாத்தாவோ அப்பாவோ, அப்பாவும் பெரியார் தாத்தாவும் பெரியார். இப்போ நான் சொல்லுகின்ற ஒரு உதாரண ஜாதகர் தாத்தாவும் பெரியார் அப்பாவும் பெரியார். சித்திரை அமாவாசையில் பிறந்தவர் கடக லக்னம், சுகர் பார்வையே கிடையாது. ஆனால் லக்னத்திற்கு சுகர் பார்வை, குரு வந்து ஒன்பதாம் வீட்டில் வந்து லக்னத்தை பார்ப்பார். அப்போ வந்துடுதா அங்கே நீங்கள், ஆனால் அவர் வாய்ப்பு கிடைக்காத விஐபி. இப்போ மறுபடியும் இந்த உதாரண ஜாதகத்தையே சொல்கிற மாதிரி நீங்கள் அமாவாசைன்னு வந்துட்டதுனால இந்த டக்குன்னு அந்த ஃப்ளோவில் அந்த விஐபியோட ஞாபகம் வந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய விஐபி தாத்தா விவிவிவிஐபி, அப்பாவும் விஐபி, இவரும் நன்றாகத்தான், இந்த ஜாதகரும் நன்றாகத்தான் இருக்கிறார், வாய்ப்பு கிடைக்காத விஐபியாக இருக்கிறார். ஏன், கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறார், பத்தாம் இடத்தில் அமாவாசை சந்திரன் சரியான அமாவாசையில் பிறந்தவர். லக்னம் குருவால் பார்க்கப்படுகிறது, லக்னாதிபதிக்கு சுப தொடர்புகளே இல்லை. லக்னாதிபதிக்கு சுப தொடர்புகள் இல்லாத போது நீங்கள் பேக்ரவுண்டோடு இருப்பீங்க, வாய்ப்பு உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்காது. இதே இந்த விஐபியை நான் அவ்வளோ சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மட்டும் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்களும் பெரிய விஐபி தான். இந்த விஐபி இதை நான் சொல்லியிருக்கிறேன், பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா. ஏன்னா சில பேருக்கு வந்து இயல்பாகவே நம்மளுடைய ஜோதிட விளக்கத்தில் அந்த ஆர்வம் வந்துடும். அவன் நான் குருஜி நான் அமாவாசையில் பிறந்ததுனால தான் அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், பௌர்ணமியில் பிறந்திருந்தீங்கன்னா மற்ற எல்லா அமைப்புகளையும் சேர்த்து நீங்களும் தமிழ்நாட்டு ராஜா தான் சொல்லுவேன். ஆக இந்த அமைப்பில் இப்போது நீங்கள் கேட்ட இந்த அமைப்பு கேந்திர பலம். இப்போ இந்த உதாரண ஜாதகர் ஒருத்தர் இருக்கிறார், சித்திரை மாதம் அமாவாசையில் பிறந்தவர், தாத்தா பெரியாள் அப்பா பெரியாள், அவர் மட்டும் வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் தானே மனுஷனை உருவாக்குது, சந்தர்ப்பம் கிடைக்கல. பத்தாம் இடத்துக்கு கேந்திர பலம், ஆள் அம்பு படை எல்லாமே நல்லா இருக்கும் லக்னம் பலத்ததுனால. லக்னம் கெட்டு இருந்தால் அவர் விஐபிக்கு, விஐபி குடும்பத்தில் அவர் பிறக்கல. லக்னமும் கெட்டா இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி கெட்டுட்டாருன்னு வந்துடணும். ஆக அமாவாசை யோகத்தில் சூரியன் உச்சமாக இருக்கும்போது அங்கே சில
கேந்திர அமைப்புகளின் மூலமாக ஆதிபத்திய விசேஷங்கள் நடக்கும். இப்போ நான் சொல்லுகின்ற இந்த விஐபிக்கும், இப்போ ஒரு உதாரணம் தான், தன்னறியாமல் வந்துச்சு பார்த்தீங்களா, நான் சொல்லுகின்ற இந்த விஐபிக்கு அவங்க அம்மாவுக்கும் ஆகாது. தாத்தா பெரிய விவிவிஐபி, அப்பா ஒரு விஐபி, இவரும் ஒரு விஐபியாகத்தான் இருக்கிறார். இப்போது நீங்கள் கேட்டதை தற்செயலாகவே இந்த உதாரண ஜாதகம் வந்துருச்சு. அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது, கடைசி வரைக்கும் ஆகாது. ஏன்னா அந்த அமாவாசை தோஷம். ஆனால் அம்மாவும் நன்றாகத்தான் இருக்கிறார், முரண்பட்டு கொண்டே இருப்பார்கள். தாயால் பிரயோஜனம் இல்லை, தகப்பன் பேரில் அதீத பாசம். எந்த தாய்கிட்ட காரியம் சாதிப்பதற்கு தகப்பனை உபயோகப்படுத்திக்குவாங்க. அப்பா நீங்கள் தான் வந்து அம்மாக்கிட்ட சொல்லணும், அப்படி அப்படி போகும் அந்த சர்க்கிளில். அந்த காரகம் இழந்ததுனால, அந்த ஆதிபத்தியம் வலுத்து காரகம் இழந்தால் என்ன அமைப்பு? அமாவாசைனா அப்படித்தான். அப்படியே 11 இடத்துக்கு வந்துடுங்க. சூரியனும் சந்திரனும் சேர்க்கை, வைகாசி அமாவாசை. இங்கே என்ன நடக்கும்? ரோகி நட்சத்திரத்தில் இருப்பார். லக்னாதிபதி தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறார். இதுவே கிட்டத்தட்ட ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் சுபர் பார்க்கணும். ஏன்னா என்ன இருந்தாலும் சந்திரன் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், உச்சம் பெறமாட்டார். மூலத்திரிகோணம் அவருக்கு வந்துடுவார். உச்சம் வந்து அவருக்கு கிருத்திகை ஒன்றாம் முதல் பாதத்தோடு முடிஞ்சு போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் 3 டிகிரியோடு முடிஞ்சு போயிடும். அப்போ கிருத்திகை 2 பாதத்தில் தான் அவர் உச்சமாக இருப்பார். உச்சமும் ஆகி அப்படியே ஒரு நல்ல அமைப்பில் வருவார். வர்க்கோத்தமம் அடையணும்னா நீங்கள் கேட்குற மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் வந்துடணும். அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரம் 2 பாதத்தில் வரும்போது அவர் என்ன பண்ணுவார்? 11 இடத்தின் பலன், உச்ச பலன். இங்கே அவரே உச்சமாக இருக்கிறார், காரகம் வலுவாக இருக்கும். ஆனால் அவருக்கும் தாயாருக்கும் முரண்படத்தான் செய்யும். இப்படித்தான் நீங்கள் காரக ஆதிபத்திய விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சித்ரா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு கட லக்னத்தை மட்டும் உதாரணமாக வச்சு விளத்தையும் சொல்லிட்டேன். மற்றபடி நீங்கள் 12 லக்னங்களுக்கும் அப்படியே சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கலாம். 12 244, 12 144 அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அத்தனை அமைப்புகளும் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா?